விடிய அரசின் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் கொண்டாட்டம் என்ற பெயரில் திமுகவினர் பல்வேறு அராஜகங்களில் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அண்ணா சாலை ஒயிட் சாலை சந்திப்பில் பிரம்மாண்ட கொடிக்கம்பம் மாநகராட்சி அனுமதியில்லாமல் வைக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சி அனுமதியின்றியும் உயர்நீதிமன்ற உத்தரவை மீறியும் கொடிக்கம்பம் வைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. போக்குவரத்து நெரிசல் மிகுந்த அண்ணா சாலை நடைபாதை முழுவதும் ஆக்கிரமிக்கப்பட்டு 70 அடி நீளமுள்ள பிரம்மாண்ட கொடிக்கம்பத்தை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக கொடி தான் வச்சுக்கிறாங்க. அதுவும் பெரிய இந்த ஒயிட்ஸ் ரோட்டில் பெரிய கம்பம் வச்சு கொடி ஏற்றிக்கிறாங்க. இதுக்கு வந்து கோர்ட் ஆர்டரு வைக்கவே கூடாதுன்ட்டு இவங்க அதையும் மீறி வச்சுக்கிறாங்க. ஒரே திமுக அராஜகமாக இருக்குது. ஒரே மக்கள் வந்து இதை வந்து எவ்வளோ அவதிப்படுறாங்க. யாருன்னா கொடி கம்பம் மேலே வந்துச்சுன்னா எவ்வளோ இதுவாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்டாலினுக்கு கேட்கறதுக்கு வக்கு இல்லை. நடைபாதையில் வந்து வச்சுக்கிறாங்க. அதுவும் ரோட்டில் இது வந்து கோர்ட் ஆர்டர் கொடுத்துக்கிறாங்களே, இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே இல்லைங்களா சொல்லுங்க. இந்தமாரி கார்பரேஷன் என்ன பண்ணுறாங்க, மேயர் என்ன பண்ணுறாங்க, இந்த டிவிஷன் கவுன்சிலரு எம்எல்ஏலாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு இதுவும் செய்கிறதில்ல. எவ்வளோ பொதுமக்கள் அவசியப்படுறாங்க, அவங்களுக்கு எதோ நல்லது சேர்த்துக்கல. கொடியை போட்டு இவ்வளோ பேர் கொடி கம்மம் வச்சுக்கிறாங்க, இது அவசியமாங்க.